வணக்கம் நண்பர்களே, ஸ்டிரிஷியஸோடைய இன்றைய செய்தி. இன்று ஆட்டுவிப்பவன் இறைவன், ஆனால் அனைத்திற்கும் காரகன் அவனே என்று ஒரு சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சம்பந்தமாக அன்னைக்கு லைட்டாக பார்க்கலாம். பகவான் தான் என்னை ஆட்டுவிக்கிறான், அவன் ஆட்டி வைத்தபடி நான் ஆடுகிறேன் என்று பலர் கூறுகிறார்கள். இது ஒரு தவறான சொல்லாகும். அவர் யாரையும் ஆட்டி வைப்பதில்லை. அதாவது, நமது ஆட்டத்துக்கெல்லாம் பகவான் தான் காரணம் என்றால், திருடன் கூட திருடியதற்கு நான் பொறுப்பாளி அல்ல, அவன் தான் என்னை திருடச் சொன்னான் என்று சொல்லி தப்பித்து கொள்ளலாம். அப்பொழுது நாம் அவனை திருடத் தூண்டிய பகவானை சிறையில் அடைப்பதற்காக அவரை திருட வேண்டியிருக்கும். அப்படியாவது மக்கள் பகவானை தேடினால் அதுவும் நல்லதுதான் என்று வேடிக்கையாக கூறுவார்கள். கீதையின் 2வது அத்தியாயத்தில் பகவான் தெளிவாக கூறுகிறார், ஆத்மா அதாவது தான் கொல்வதும் இல்லை, கொல்லப்போவதும் இல்லை. அதாவது நாம் கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல என்று கூறினார். கர்த்தா என்றால் காரியங்களை செய்கிறவன் அல்லது செய்விப்பவன், போக்தா என்றால் செய்த காரியங்களை பலனை அனுபவிப்பவன். சமைக்கும்போது நாம் கர்த்தாவாக இருக்கிறோம், சமைத்த உணவை சாப்பிடும்போது நாம் போக்தாவாக மாறுகிறோம். ஆண்டவன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்றால் அவர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். அந்த ஒளியின் உதவி கொண்டு நாம் நல்ல காரியங்களையும் செய்ய முடியும், கெட்ட காரியங்களையும் செய்ய முடியும். இரண்டுக்கும் அவன் பொறுப்பாளி அல்ல, இரண்டையும் அவன் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளி இல்லையில் ஓர் அணுவும் செய்ய முடியாது. அதனால்தான் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று கூறுகிறார்கள். ஆத்மா கர்த்தா போக்தா இல்லை என்ற அனர்த்தமா கர்த்தா போக்தாவா அதுவும் இல்லை, ஏனெனில் அது ஜடம். பின்னர் யார்தான் காரியங்களை செய்து கொண்டு அதன் பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பது? மனதில் ஒரு விழும் பிம்பம்தான் கர்த்தா போக்தாவாக மாறுகிறது. மனதுதான் ஆத்மாவின் பிரதிபிம்பத்தை பெற்று ஆத்மாவின் தன்மையை பெற்று செய்கிறது, செய்விக்கிறது, அனுபவிக்கிறது. ஆகவே நாம் செய்யும் செயல்களுக்கு நாமே பொறுப்பாளி. இறைவன் சாட்சியாக நின்று நன்மை தீமை கணக்கெழுதி கொண்டிருக்கிறார். அந்த கணக்கிலே நன்மை செய்பவர்கள் சாயிச்சு நிலைக்கும், தீமை செய்பவர்கள் அந்த யம கிங்கர்களால் பீடிக்கப்பட்டு அந்த தண்டனையை பெறும் பொருட்டு செல்லப்படுகிறார் என்பது விதி. ஆகவே என்பவர்களே, தவறுகளை செய்துவிட்டு இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிடலாம் என்ற தவறான கணக்குகளை மறந்துவிட வேண்டும். வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது செய்பவர்களுக்கு இறைவன் சாட்சியாக நிற்கிறான், தீயவை செய்கின்ற அத்துணை பேர்களுக்கும் இறைவன் சாட்சியாக நிற்கிறான். இந்த எண்ணங்களை மனதில் கொண்டு செயல்படுத்தும் பொழுது நாம் நன்மையை அதிகமாக செய்வோம், தீமைகளை குறைத்துக் கொள்வோம். அதேபோல் மற்றொரு சிறு செய்தி, இந்த பள்ளிகள் எல்லாம் ஒரு கூட்டம் அமைத்து போட்டி போட்டு கொண்டதாம். ஒரு கோவிலிலே உள்ள உச்சி கோபுரத்தை யார் அடைவார், அவரை மிக சிறந்த திறமைசாலி என்று இந்த பள்ளிகள் அனைத்தும் போட்டி கொண்டு ஓடத் துவங்கியது. ஓடத் துவங்கியதும் ஒரு சில பள்ளிகள் ஒதுங்கி கொண்டன, இளமையான பள்ளிகள் அனைத்தும் வேகமாக ஓடத் துவங்கின. மேலும் தூரங்களை கடக்கும் பொழுது இந்த பள்ளிகளுடைய சுய சக்தி இழந்து போய் மற்ற பள்ளிகளை கூப்பிட்டு எங்களால் இயலாது, வந்துவிடுங்கள், போய்விடலாம் என்று கூறியது. ஆனால் எல்லா பள்ளிகளுமே இதன் பேச்சை கேட்க இயலவில்லை. பாதி பள்ளிகள் மறுபடியும் மேலே போய் கொண்டிருந்தது. மற்ற பள்ளிகளும் அதனுடைய சக்தியை இயல முடியாமல் செல்ல முடியாமல் திரும்பிவிட்ட ஒரு பள்ளி மட்டும் யார் பேச்சையும் கேட்காமல் உயர செல்கிறது. பல பள்ளிகள் கூப்பிட்டு சொல்லி பார்த்தது, நம்மளால் இயலாது, வந்துவிடு வந்துவிடு என்று கூறியது. ஆனால் அந்த ஒரு பள்ளி மட்டும் எப்படியோ சிரமப்பட்டு உச்சியை தொட்டுவிட்டது. தொட்டுவிட்ட பள்ளி கீழே வந்து மற்ற எல்லா பள்ளிகளுடைய பாராட்டையும் பெற்றது. அப்பொழுது இவ்வளவு தூரம் எங்களால் செயல்படுத்த முடியவில்லை, நீ மட்டும் இவ்வளவு தூரத்தை எவ்வாறு கடந்தாய் என்று மற்ற பள்ளிகள் அந்த பள்ளிகளை வினவ,
அந்த வெற்றி பெற்ற பள்ளியை வினவ அந்த வெற்றி பெற்ற பள்ளியின் சகோதரன் கூறுகிறார், அந்த பள்ளிக்கு காது கேட்காது, அதனால்தான் நீங்கள் சொன்னது எதுவும் காதல் விழாமல் வேகமாக போய்விட்டது என்று கூறியது. இது சிரிப்பதற்காக அல்ல, சிந்திப்பதற்காக சொல்கிறேன். நல்ல விஷயங்களை யார் தடுத்தாலும் நாம் காது கேளாதவர் போல் இருக்க வேண்டும், அதன் மூலம் உச்சநிலையை அடையலாம். தீய விஷயங்களை கேட்கும்போது கட்டாயம் நாம் கேட்டுதான் ஆக வேண்டும். இதுபோன்ற வெற்றி பெறும் விஷயங்களில் மற்றவர்கள் தடை கற்களாக கூறக்கூடிய வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாமல் செல்வது சிறப்பு. ஆகவே என்பவர்களே, வாழ்க்கை நிதர்சனமான வாழ்க்கையை சிறப்பாக செய்வோம், மேலும் பயன்பெறுவோம். நன்றி நண்பர்களே. நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி.